தலைப்புச் செய்திகள். நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. மேலும் 93,529 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 11,44,00,000 கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 33,00,000 மேற்பட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கத்தில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. பாதுகாப்பு பணியில் 853 கம்பெனி துணை ராணுவ படையினர். தமிழகத்தில் கல்லூரி அரியர் தேர்வுகள் அடுத்த மாதம் முதல் நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தகவல். இளையோர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீராங்கனைகள் கூனம் மின்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.